எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம செட்டிநாட்டு சமையலில் என்ன பார்க்க போகிறோம்னா, மசாலா பண்ணு தான் பார்க்க போகிறோம். அது ஓவன் இல்லாமல் குக்கர் இல்லாமல் ஈஸியாக குயிக்காக எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பண்ணு செய்கிறதுக்கு பாருங்க, பால் எடுத்து வச்சுருக்கிற ஈஸ்ட்டு சர்க்கரை இருக்குது. முதல்ல ஈஸ்ட்டை வந்து நல்லா புளிக்க வைக்கணும், ஒரு 5 நிமிஷம் புளிக்க வைக்கணும். அதுக்காண்டி பால் வந்து ஒரு 1/2 கப்பு பால் எடுத்துருக்குறேன். இப்போ இதை ஒரு பாத்திரத்தை மாற்றிக்கலாம். மாற்றிட்டு நல்லா வெதுவெதுப்பான சூடாக இருக்கணும். ரொம்ப சூடாக இருந்தாலும் பொங்கி வராது, லைட்டு சூடாக இருந்தாலும் பொங்காது. கையை வச்சா அப்படி சூடு தாங்குற அளவில் இருக்கணும். ஈஸ்ட் பொங்கி வர்றதுக்கு 1 ஸ்பூனு சர்க்கரை போட்டுக்கணும், 1 ஸ்பூனு ஈஸ்ட்டு பதவி போட்டுக்கலாம். 1 நிமிஷம் நல்லா கலக்கி விட்டு மூடி வச்சுருவோம். ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுட்டிங்கன்னா அது நல்லா பொங்கி வந்துடும். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு, பார்க்கலாம். பாருங்கள் நல்லா பொங்கி வந்து நிற்கிது பாருங்க. இன்னொரு இந்த மாதிரி பொங்கி வரணும். 1/4 கிலோ மாவு எடுத்துருக்குறேன், மைதா மாவு. அதாவது இதால் 1 கப்பு இதை சலிச்சுக்கலாம். இப்போ மாவை சலிச்சாச்சு. இதில் 1 ஸ்பூனு சர்க்கரை போட்டுக்கலாம். இனிப்புக்கு நம்ம புளிக்க வச்சுருக்கிற இந்த ஈஸ்ட்டையும் இதில் ஊற்றிக்கலாம். லைட்டாக ஸ்பூனை போட்டு கலக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கையில் ஒட்டாமல் வரும். இல்லைனா இதை வந்து நம்ம பிணையந்தொட்டி கையில் ஒட்டிக்கிட்டே இருக்கும். இதில் கொஞ்சம் போல் 1/4 ஸ்பூனு, அதாவது 1 இத்தனோண்டு சால்ட்டு போட்டுக்கோங்க. நான் காட்ட மறந்துட்டேன். சால்ட்டு போட்டால் தான் உங்களுக்கு அந்த இனிப்பு எடுத்து கொடுக்கும். இப்போ இந்த மாதிரி பிணைஞ்சிட்டு இதை எடுத்து ஒரு இந்த மாதிரி கீழே வச்சுட்டு நல்லா பிணையணும். 10 நிமிஷம் இதே மாதிரி பிணையணும். 1 ஸ்பூனு வெண்ணெய் போட்டிருக்கிறேன். வெண்ணெய் போட்டு நல்லா பிணைஞ்சிக்கணும். இப்போ இந்த வெண்ணெய் நல்லா வந்து பிரிச்சுக்கலை வச்சுருந்தீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே எடுத்து வெளியில் வச்சுருங்க. பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி இருந்தால் தான் நம்ம பிணையும் பொழுது நல்லாயிருக்கும். நல்லா 10 நிமிஷமாவது பிணையணும். அப்போ தான் அந்த பன்னு வந்து நல்லா சாஃப்டாக நம்ம பிச்சு பார்க்கும் பொழுது நம்ம கடையில் வாங்கின மாதிரியே இருக்கணும்னா நல்லா பிணைகிறதுல தான் உங்களுக்கு அந்த பன்னு வரும். இது நல்லா பிணைஞ்சாச்சு. இப்போ இந்த மாதிரி பாத்திரத்தில் ஃபுல்லாக கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கோங்க. அப்போ இதெல்லாம் பொங்கி வரும் பொழுது நம்ம எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். எண்ணெய் தடவிக்கிட்டிங்கன்னா இப்போ இந்த மாவை எடுத்து இதுக்குள்ளே வச்சிடலாம். வச்சுட்டு இது மேலேயே லைட்டாக எண்ணெய் தடவிக்கோங்க, காஞ்சி போகாமல் இருக்கும். இப்போ இதை நம்ம 2 மணி நேரம் ஊற வைக்கணும். 2 மணி நேரம் ஊற வைக்கணும்னா இது வந்து நல்லா பொங்கி டவுலாகி வர்றது வச்சுருக்கணும். மூடி வச்சுருங்க. அந்த மாதிரி ஒரு 2 மணி நேரம் கழித்து எடுத்து பார்க்கலாம். இப்போ 2 மணி நேரம் ஆயிடுச்சு, எடுத்து பார்க்கலாம். பாருங்கள் நம்ம எவ்வளோ வச்சோம்னா, இப்போ பாருங்கள் நல்லா டவுலாகி வந்திருக்குது. இந்த மாதிரி டவுலாகி வர்றது நம்ம வச்சுருக்கணும். ஏன்னா கரெக்டாக இப்போ 2 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ இதில் டப்புனுடைய வந்து போயிடும். பாருங்கள் இந்த மாதிரி ஒரு இடத்துல வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வெட்டணும், வெட்டினீங்கன்னா கரெக்டாக வரும். அதை எடுத்து இந்த மாதிரி நல்லா ரவுண்ட் பண்ணிக்கோங்க. ஊறிட்டு ஒரு பிளேட்டில் எண்ணெய் தடவி வச்சுக்கோங்க, இல்லைன்னா ஒரு பட்டர் பேப்பர் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த மாதிரி எல்லாத்தையுமே உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். இப்போ நம்ம எல்லாமே உருட்டி எடுத்தாச்சு. நான் வந்து 1/4 கிலோ மாவு போட்டேன். 1/4 கிலோ மாவுக்கு பாருங்கள் 8 உருண்டை வந்துருக்குது. இப்போ இதை மறுபடியும் 10 நிமிஷம் மூடி வச்சுட்டோம்னா நல்லா மறுபடியும் கொஞ்சம் டவுலாகி வரும். இப்போ மூடி வச்சிடலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா டவுலாகி வந்திருக்கு. இங்கே எண்ணெய் காஞ்சிட்ருக்குது, இப்போ போட்டுக்கலாம். கையில் லைட்டாக எண்ணெயை தொட்டுக்கோங்க, இல்லைனா வந்து நம்ம எடுத்து போடும் பொழுது கையில் ஒட்டிக்கும். 1 உருண்டை எடுத்து இது மாதிரி போட்டுக்கோங்க. எண்ணெய் வந்து ரொம்ப ஸ்பீடாக இருக்கக்கூடாது, ஸ்லோவில் தான் வச்சுக்கணும். இப்போ வெந்துருச்சு, எடுத்துக்கலாம். பாருங்க நல்லா குண்டு குண்டாக பலூன் மாதிரி சூப்பராக வந்திருக்கு பாருங்க. சூப்பராக இருக்குது. இப்போ உள்ளே வைக்கிறதுக்கான மசாலா ரெடி பண்ணணும். அதுக்கு
தக்காளி எடுத்துருக்கிறேன். இதை வந்து மிக்சியில் போட்டு லைட்டாக ஒன்றா ரெண்டாவது அரைக்க போகிறேன். அதுக்கு லைட்டாக வெட்டினா போதும், நல்லா பெருசாக வெட்டணுங்கிறது இல்லை, பொடியாக வெட்டணுங்கிறது இல்லை, இந்த மாதிரி வெட்டினாலே போதும். இதை ஒரு மிக்சி சாரில் போட்டுக்கலாம். இப்போ தக்காளியை அதே மாதிரி ஒன்றா ரெண்டு வெட்டிக்கலாம். இதை ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, ஓரளவு தான் அரைக்கணும். பாருங்க ரொம்ப நைஸாக அரைக்காம கொஞ்சம் திப்பி திப்பியாக இருக்கிற மாதிரி அரைச்சிருக்கிறேன். குடமிளகாய் எடுத்துருக்குறேன், ரெண்டு பெரிய வெங்காயம், ரெண்டு தக்காளி, ஒரு கேரட்டு. இப்போ இதெல்லாம் கட் பண்ணிக்கலாம். இப்போ பண்ணெல்லாம் எடுத்தாச்சு, அதே பண்ணில் கொஞ்சமாக பாருங்க எண்ணெய் விட்டுருக்குறேன். கொஞ்சோண்டு பட்டைக்கிராம்பு, அதாவது வீட்டில் அரைச்ச பட்டைக்கிராம்பு பொடி, நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்கிற இந்த வெங்காயம் தக்காளி இதில் சேர்த்துக்கலாம். இதில் ஒரு ஸ்பூனு காஷ்மீர் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன், நல்லா கலராக இருக்கும். ஒரு கால் ஸ்பூனு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன், தேவையான அளவு கல் உப்பு. இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா கொதிக்க விடணும். ரொம்ப சிம்பிளானது தான், சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். பாருங்க நல்லா கொதிச்சு நிற்குது. இப்போ இதில் கொஞ்சமாக சர்க்கரை போட்டுக்கிறோம். மசாலையில் வந்து நம்ம காரமாக இருக்கும், அது கூட சேர்ந்து நம்ம இந்த இனிப்பு போடும்பொழுது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், அது ஒரு மாதிரி டேஸ்ட்டு இருக்கும். இது இன்னும் ஒரு 5 நிமிஷம் இந்த சர்க்கரையெல்லாம் உள்ளே வந்து சர்க்கரையெல்லாம் எல்லாம் கலங்கட்டும். இப்போ நல்லா கெட்டியாக வந்துருச்சு. பாருங்கள் இந்தளவு கெட்டியாக வரணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ மேலே எல்லாம் ஸ்டஃப்பிங் வைக்க வேண்டியதான். பாருங்கள் நான் இந்த பன்னு வந்து நான் பிச்சு காட்டுறேன், எப்படி பாருங்கள் வெந்திருக்குன்னு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வருது பாருங்கள், பன்னு நல்லா வெந்து நல்லா அருமையாக இருக்குது. நம்ம கடையில் வாங்கின மாதிரியே பாருங்கள், பஞ்சு பஞ்சாக பிக்கும் பொழுது நல்லா பஞ்சாட்டம் வருது பாருங்கள். இது மேலே ஸ்டஃப்பிங் வச்சுக்கலாம். இப்போ குடமிளகாய் பாருங்கள், கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கட் பண்ண வெங்காயத்தை இந்த மாதிரி நான் ரவுண்ட் ரவுண்டாக எடுத்து வச்சுருக்கிறேன். தக்காளியும் நல்லா ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி மாம்பழம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். மாம்பழம்னா அதாவது நல்ல பழுத்த பழமாக இருக்கக்கூடாது, முக்கா பழமாக இருக்கணும், ஒரு காய் முக்கா காய் பழத்தோடு இருக்கிற மாதிரி இந்த மாதிரி இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது, நீங்கள் மாம்பழம் வச்சு செஞ்சு பாருங்கள், அருமையாக இருக்கும். இப்போ நம்ம பண்ணை எடுத்து ரெண்டாக கட் பண்ணிக்கலாம். ரெண்டாக கட் பண்ணிக்கணும், எல்லாமே இது மாதிரி கட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நம்ம செஞ்சு வச்சா மசாலையை அதில் தடவிக்கணும், நல்லா தடவிக்கோங்க. ஃபுல்லாக தடவிட்டு இது இப்போ சூடாக இருக்குது. நம்ம சூடாக இருக்கும் பொழுது கொஞ்சம் போல் சீஸ் வச்சுக்கணும். சூடாக இருக்கையில் வச்சிங்கன்னா தான் சீஸு அதில் மெல்ட் ஆகும், இல்லைன்னா மெல்ட் ஆகாது. பாருங்கள் நான் சூடாக இருக்கிறனால தான் வைக்கிறேன். இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அதுக்கு மேலேயே கொஞ்சம் போல் மசாலா வச்சுக்கோங்க. இப்போ நல்லா மெல்ட் ஆயிரும். இப்போ நம்ம வச்சுருக்கிறோம் இந்த வெஜிடபிள்லாம் சேர்த்துக்கலாம். வெங்காயம், கேரட்டு, குடமிளகாய், சிகப்பு குடமிளகாய், கொஞ்சம் போல் கொத்தமல்லி வச்சுக்கோங்க. நான் வெட்டி வச்சுருக்கிற இந்த மாம்பழத்தை இதுக்கு மேலே வைங்க, செமையாக இருக்கும். இதுக்கு மேலே சாட் மசாலா போடணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். சாட் மசாலா இந்த மாம்பழத்து மேலே தான் போடணும். மேலே தக்காளி வச்சுக்கோங்க. இதுக்கு மேலே டொமேட்டோ சாஸ் கொஞ்சம் போல் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இருக்கிற இந்த பண்ணை வெட்டி வச்ச பண்ணத்துக்கு இது மேலே வச்சுருங்க. பாருங்க சூப்பரான மசாலா பண்ணை, நம்ம கடித்து சாப்பிடும்பொழுது அவ்வளோ அருமையாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இப்போ இதே மாதிரியே எல்லாமே ரெடி பண்ணிக்கலாம். இன்றைக்கி என்ன டிப்ஸ் பார்க்க போகிறோம்னா, அதாவது குழந்தைங்க சின்ன குழந்தைங்க பிறந்ததுலேருந்து
ஒரு ஒரு வயசு ஒன்றரை வயசு இருந்து நாங்கள் இந்த மாதிரி தான் குளிக்க வைப்போம். ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் குழந்தைங்கள்லாம், கை கால் எல்லாமே நல்லா நீவி விடுறதுக்கு, இந்த எலும்பெல்லாம் ஸ்ட்ராங் ஆகுறதுக்கு நாங்கள் இந்த மாதிரி தான் குளிக்க வைப்போம். சாப்பாட்டு அரிசியை ஊற வைக்கும் பொழுது அந்த தண்ணியை இருத்து கீழே விட்டுறாம தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. குளிக்க வைக்க போகும்பொழுது இந்த தண்ணி அதில் கலந்து குளிக்க வச்சிங்கன்னா ரொம்ப நல்லது. இந்த கைகள்லாம் நல்லா உருவி பிடிச்சி குளிக்க வைங்க, சூப்பராக இருக்கும். அந்த குழந்தைங்க நல்லா வந்து உடம்பு வரும். ரெண்டாவது அந்த எலும்பெல்லாம் நல்லா வலுவாக இருக்கும், நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க கிராமத்துலலாம். இன்னும் வந்து நாங்கள்லாம் வயல் அரிசி தான் சமைப்போம், அந்த அரிசி தான் நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து இந்த மூட்டை அரிசியை விட ரேஷன் அரிசியாக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். இன்றைக்கி கமாண்ட் பாத்திரலாம். நம்ம லாஸ்ட்டாக போட்ட வீடியோ ரேஷன் கோதுமையில் சேமியா, அது வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. அம்மா இது வந்து நூடுல்ஸ்க்கு பதிலாக ஆல்டர்னேட்டிவாக ஒரு ஹெல்தி ஃபுட்டுமா, நாங்கள் கண்டிப்பாக எங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரியே எல்லாருமே கமெண்ட்ஸ் போட்டிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. முல்லை ஜெய் அப்படிங்கிறவங்க, அம்மா பார்க்குறதுக்கு இடியாப்பம் மாதிரியே இருந்ததுமா, கண்டிப்பாக நான் ஒரு நாள் செஞ்சு குழந்தைங்களுக்கும் கொடுத்துட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி குழந்தைங்கள இனிமேல் இதை நூடுல்ஸ்னு சொல்லியே நான் சாப்பிட வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக லக்ஷ்மி ஸ்ரீஜாவும், ரொம்ப ஹெல்தியான ப்ரிப்பரேஷன்மா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டைம் அவங்களோட கமெண்ட் ரீட் பண்ணதுக்கு தேங்க்யூ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலி நாங்களும் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஒவ்வொரு தடவையும் நீங்கள் அம்மாவோட வீடியோ வந்து இன்ஸ்டாகிராமில் எல்லாம் ஷேர் பண்ணி உங்களால் நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைபர் வந்துகிட்டே இருக்கிறாங்க அம்மா சேனலுக்கு. அப்படியே என்னோடய யூடியூப் சேனல் பானுவின் டைரியிலையும் நான் குட்டி குட்டியாக கதையெல்லாம் சொல்லியிருக்கேன். அந்த சேனலுக்கும் கொஞ்சம் சப்ஸ்கிரைபர் வாங்கி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அம்மாவோட சப்ஸ்கிரைபர்ஸ் யாருக்காச்சும் கதை கேட்க பிடிக்கும் அப்படின்னா சின்ன சின்ன மோட்டிவேஷ்னல் ஸ்டோரிஸும் இருக்குது. நம்ம கல்கி ஜெயகாந்தன் அவர்களுடைய சிறுகதைகளுமே வந்து வீடியோஸாக அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி கதை கேட்க பிடிக்கும் அப்படிங்கிறவங்க நைட்டில் தூங்கும்போது கூட அப்படியே கதை கேட்டுக்கிட்டே தூங்கலாம். ஸோ வந்து என்னோடய சேனல் பானுவின் டைரியும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேனலோட லிங்க்கை வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதில் போய் பார்த்துட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. லக்ஷ்மி ஸ்ரீஜா அப்படியே எனக்கும் சேர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. அடுத்து ஏஞ்சல் வைத்தியநாதன், சூப்பரம்மா பசங்களுக்கு இனி நூடுல்ஸ் கிடையாதுமா, இதை தான் நூடுல்ஸாக கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஃபர்சான் அஜ்மல், வாவ் யூ வெரி டேலண்டட் பர்சன் அம்மா அப்படின்னு அம்மா சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். அடுத்து ராதிகா வந்து, இந்த கோதுமை இடியாப்பம் வந்து கடையில் எப்படி சேமியா வந்து ஸ்டோர் பண்ணி விற்கிறாங்க அந்த மாதிரி செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது மாதிரியும் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத சீக்கிரமாக வீடியோ அப்லோட் பண்ணுறோம். அடுத்து தன்வீர் இர்ஃபான், அவங்களும் எப்பவும் போல் சூப்பராக வந்து கமெண்ட் அனுப்பிச்சிருந்தாங்க. அதில் ஒவ்வொரு கமெண்ட்லேயும் எங்கள் அம்மா நல்லா சமைச்சதுக்காக இதோ உங்களுக்கு பரிசு அப்படின்னு ரெண்டு கிஃப்ட் இமேஜையும் அனுப்பிச்சி வைக்கிறாங்க. தேங்க்யூ ஸோ மச். சந்தான மாரியம்மன் யூடியூப் சேனல், அவங்க வந்து ஆப்பம் செஞ்சு பார்த்துட்டு ஆப்பம் ரொம்ப சூப்பராக வந்துச்சுமா, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். ஸோ இதே மாதிரி எல்லாருமே நம்ம வீடியோஸ் எல்லாம் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு அது எப்படி வந்தது அப்படிங்கிறதையும் எங்களுக்கு கமெண்டில் சொல்லுங்கள். புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவெல்லாம் ஷேர் பண்ணி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அப்படியே பானுவின் டைரி என்னோடய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், பண்ணு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. மசாலா பண்ணு குக்கர் இல்லாமல் அவன் இல்லாமல் குயிக்காக எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நான் இன்றைக்கி செஞ்சு காட்டியிருக்கிறேன். நான் ஏற்கனவே வந்து அவனில் செஞ்சு மசாலா பண்ணு செஞ்சு வீடியோ போட்டிருக்கிறேன். இன்றைக்கி சிம்பிளாக செய்கிறது எப்படி, அதாவது தக்காளி மசாலா மட்டும் செஞ்சு அதில் வச்சு செஞ்சு காட்டியிருக்கிறேன். செமையாக இருக்கும், சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், செட்நாட்டு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.